நான் உங்கள் மீரா ஐட்வாச் அண்ட் கண் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வொக்காபுலரி வீடு நான் உங்களை சந்திக்கிறேன். முக்கியமாக வந்து நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிற வொக்காபுலரி வந்து உங்களோட டெய்லி லைஃப்க்கு வந்து ஒரு முக்கியமான வொக்காபுலரி. அது என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லா ஷாம்பர், அதாவது வந்து ஒரு ரூமை தான் வந்து ஒரு அறையை வந்து நாங்கள் லா ஷாம்பர் வந்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். லா ஷாம்பர், லா ஷாம்பர், நீங்கள் எம்சின் சொல்லுங்க, லா ஷாம்பர். சரி, இந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா வந்து லா ஷாம்பரில் வந்து இதில் அஎம் வருது. அஎம்ன்ற உச்சரிப்பை வந்து வந்து ஆ, நிறைய பேர் வந்து புலவுற நீங்கள் அஎம்ஏ வந்து ஆம்ன்று வாசிக்கிற நீங்கள், இதை வந்து நிறைய பேர் வந்து லா ஷாம்பர்ன்று வாசிக்கிற நீங்கள், அது புல அஎம் சேர்ந்தால் வந்து ஆ லா ஷாம்பர்ன்று வரும். இந்த வொக்காபுலரி வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக வந்து ஒரு ஷாம்புக்குள்ளே, அதாவது ஒரு அறைக்குள்ளே இருக்கிற பொருட்களை தான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். சரி, முதலாவது வேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆ லி, ஆ லி, அதாவது ஒரு கட்டில தான் வந்து ஆ லீன்னு சொல்கிறோம் நாங்கள். இதில் கவனமாக இருங்கோ, கடைசியிலே தே வருது, அதுக்காக வந்து ஆ லித் என்று வாசிக்கிற இல்லை ஆ லி. சரி, இதை உங்களுக்கு நான் ஒருக்கா ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். ஆ லி, ஆ லி, நீங்கள் சேர்ந்து சொல்லுங்க, ஆ லி. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இன் டேபிள் டு ஷுவே, அதாவது இந்த வேர்டுக்குள்ளே வந்து இன் டேபிள்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அதாவது ஒரு மேசை. இன் டேபிள் டு ஷுவேன்றது வந்து இந்த கட்டிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற அந்த குட்டி மேசையை தான் வந்து இன் டேபிள் டு ஷுவே என்று சொல்கிறோம் நாங்கள். இது ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களோன்றது ஷுவர் இல்லை, ஆனால் அந்த குட்டி மேசையை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹோட்டல் வழியாகவும் கூட இருக்குது, இல்லாட்டி உங்களோட வீட்டையே வச்சுருப்பீங்கள். அதில் தான் வந்து கூடுதலாக லாம்ப் வைக்கிறது, ஃபோன் சார்ஜர், லாச்சி எல்லாம் இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது உங்களை ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். இன் டேபிள் டு ஷுவே, une table de chevet, நீங்க என்ன சொல்லுங்க, une table de chevet. சரி, அடுத்த வேர்ட் பாத்தீங்கன்னா வந்து un miroir. un miroirன்றது வந்து கண்ணாடியை தான் வந்து un miroirன்னு சொல்றோம் நாங்கள். இதே நான் உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். un miroir, un miroir, நீங்க என்ன சொல்லுங்க, un miroir. இந்த வேர்ட்ல கவனமா இருங்க, ஏன்னா கடைசியில வந்து இந்த ரெண்டு, அதாவது ஓம் ஈயம் சேர்க்கை வந்து வா என்று தான் வாசிக்கிறது. ஓஇ என்று வாசிக்கிற இல்லை, அது எந்த வேர்டில் இருக்கட்டும் ஓஇ இப்படி சேர்ந்து கண்டிங்கன்னா வந்து வான்னு தான் வாசிக்கிறது. அதனால ஆ மீஹ் வாஹ் என்று வாசிக்கிறோம் நாங்கள். இதை மாதிரி நீங்கள் ஆ மீஹ் ஓஇ என்று வாசிக்கக்கூடாது, மீஹ் வாஹ், நீங்கள் சேர்ந்து சொல்லுங்க, ஆ மீஹ் வாஹ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உன் ஃபெனெத் அவெக் ஹிதோ, இந்த வேர்டில் வந்து ரெண்டு வேர்டு இருக்குது, ஃபெனெத் ஹிதோ. ஃபெனெத்ன்றது வந்து ஜன்னலை தான் வந்து நாங்கள் ஒரு ஃபெனெத்ன்னு சொல்கிறோம் நாங்கள். இன் ஃபெனெத் அவெக் ஹிதோ, அவெக்ன்றது வந்து ஒரு விஷயத்தோட, இதில் வந்து இன் ஃபெனெத் அவெக்ன்றது வந்து ஜன்னலோடன்றது தான் வந்து அவெக்கடி யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஹிதோன்றது வந்து கேட்டுனத்தான் வந்து நாங்கள் ஹிதோன்று சொல்கிறோம் நாங்கள். இது உங்களுக்கு திருப்பி ஒரு ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். இன் ஃபெனெத் அவெக் ஹிதோ, அதாவது கர்டனோட ஒரு ஜன்னலை தான் வந்து இன் ஃபெனெத் அவெக் ஹிதோன்னு சொல்கிறோம் நாங்கள். இன் ஃபெனெத் அவெக் ஹிதோ, நீங்கள் என்ன சொல்லுங்க, இன் ஃபெனெத் அவெக் ஹிதோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இன் போர்ட், அதாவது ஒரு கதவை தான் வந்து இன் போர்ட்ன்னு சொல்கிறோம் நாங்கள். இதே முறை ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். இன் போர்ட், நீங்கள் என்ன சொல்லுங்க, இன் போர்ட். சரி, அடுத்த வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆ பியூரோ, அதாவது ஒரு மேசையை தான் வந்து ஆ பியூரோன்னு சொல்கிறோம் நாங்கள். முக்கியமாக வந்து ஏதாச்சும் நீங்கள் எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுற மேசையை தான் வந்து பியூரோன்னு சொல்கிறோம் நாங்கள். அதுக்கு யூஸ் பண்ணுற கதிரியை தான் வந்து இன் ஷேஸ் டு பியூரோன்னு சொல்கிறோம் நாங்கள். சில்லு வச்ச கதிரியாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நார்மல் கதிரியாகவும் இருக்கலாம். இது ரெண்டும் நான் உங்களுக்கு முதலாக ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். ஆ பியூரோ, ஆ பியூரோ. கவனம், இந்த மூன்று எழுத்தும், அதாவது ன்றது வந்து ஓ என்ற சவுண்டை போடும், அதனால அ பியூரோ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன் ஷேஸ் டு பியூரோ, இந்த வேர்டில் வந்து ரெண்டு வேர்டு வருது, பியூரோன்றது வந்து மேசை, இன் ஷேஸ்ன்றது வந்து கதிரியத்தை வந்து இன் ஷேஸ்ன்னு சொல்கிறோம் நாங்கள். இன் ஷேஸ் டு பியூரோ, நீங்கள் என்ன சொல்லுங்க, இன் ஷேஸ் டு பியூரோ, இன் ஷேஸ் டு பியூரோ. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இன் கொமோட், அதாவது இந்த படத்தில் பார்த்துருக்குற மாதிரி தனியாக லாட்சிகள் மட்டும் இருக்கிற அலுமாரியத்தன் வந்து இன் கொமதுன்னு சொல்கிறாங்க. இதே நான் உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். இன் கொமத், இன் கொமத், நீங்கள் சொல்லுங்க, இன் கொமத்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து une lampe. அதாவது ஒரு லேம்பை தான் வந்து une lampe என்று சொல்கிறோம் நாங்கள். அப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் une table de chevet. அதுக்கு மேலே தான் வந்து une lampe வைக்கிறோம் நாங்கள். இது உங்களுக்கு ப்ரொனன்சேஷன் பண்ணி காட்டுறேன். une lampe. Une lampe. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து des lits superposés. அப்போதே லி அண்ட் ஐடன்னு சொல்லி தந்திருக்கிறேன். இப்போ டெல்லி சூப்பர் போசேன்றது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற கட்டிலத்தை வந்து டெல்லி சூப்பர் போசேன்றாங்க. இந்த படத்தில் இருக்கிற மாதிரி கட்டில் வாங்க போகிறீங்கண்டா வந்து கடையில் போய் வந்து டெல்லி என்று கேட்காமல் வந்து டெல்லி சூப்பர் போசேன்னு கேளுங்கோ. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து une armoire. அதாவது ஒரு அலுமாரியத்தன் வந்து une armoire சொல்கிறாங்க. இது உங்களுக்கு ப்ரொனன்சேஷன் பண்ணி காட்டுறேன். une armoire. Une armoire. அதை விட்டு இதில் கவனம் வரும்போது இதில் திருப்பி ஓ வருது, அதாவது ஓ இ வருது, அதனால அஹ் முவாகண்டு வரும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அ பிளக்காக. அ பிளக்காகன்றது வந்து கதவு இல்லாத அலுமாரியத்தன் வந்து அ பிளக்காகன்று சொல்கிறாங்க. அதனால இதில் பாருங்கோ, இன் அஹ்மாக்கும் அ பிளக்காக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து அஹ்மாகன்றது வந்து அலுமாரி, அதாவது கதவோடு இருக்கிற அலுமாரியத்தன் வந்து ஆந்தகமாகனு சொல்கிறாங்க. ஆ பிளக்காகன்றது வந்து கதவு இல்லாத அலுமாரியத்தன் வந்து ஆ பிளக்காகனு சொல்கிறாங்க. அதை விட்டுமே வந்து இந்த ஆ பிளக்காக வந்து நீங்கள் நாங்கள் சில நேரம் திகேசிங்கன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் உங்களுக்கு ப்ரொனன்சேஷன் பண்ணி காட்டுறேன். ஆ பிளக்காக். ஆ பிளக்காக். கவனமாக இருங்கோ, கடைசியிலே தே வருது. தே இதில் ப்ரொனன்சேஷன் பண்ணப்படாது, அதனால ஆ பிளக்காக் நீங்கள் வந்து சொல்லுங்கோ. ஆ பிளக்காக் இல்லாட்டி ஆ ட்ரெஸ்ஸிங்னு சொல்கிறாங்க. ஆ ட்ரெஸ்ஸிங் நீங்கள் என்ன சொல்லுங்க. ஆ ட்ரெஸ்ஸிங். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அமெப்ளு குவாஃபர்ஸ். அதாவது இந்த படத்தில் இருக்கிற மாதிரி வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளை தான் வந்து அமெப்ளு குவாஃபர்ஸ் என்று சொல்கிறாங்க. நான் இதை உங்களுக்கு திருப்பி ஒரு ப்ரொனன்சேஷன் பண்ணி காட்டுறேன். அமெப்ளு குவாஃபர்ஸ். அமெப்ளு குவாஃபர்ஸ். இதை வந்து சில நேரம் வந்து சில பேர் வந்து டேபிள் டு மேக்கியாஜ்னு சொல்கிறவே ரெண்டு மூன்று தான். இதையும் உங்களுக்கு ப்ரொனன்சேஷன் பண்ணி காட்டுறேன். Table de maquillage. Table de maquillage. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து des escaliers-ன்றது வந்து படிகளைத்தான் வந்து des escaliers என்று சொல்கிறாங்க. இதையும் நான் உங்களுக்கு ப்ரொனன்சேஷன் பண்ணி காட்டுறேன். des escaliers. இதில் கவனமாக இருங்கோ, இதில் கடைசியில் எஸ் வரனால் வந்து des escaliers-ன்று சொல்லுவோம். des escaliers. இதை தனியாக சொல்கிறோண்டா எஸ்காலியே, les escaliers-ன்றும் சொல்லலாம். இது சேர்த்து சொல்ல போகிறீங்கடா தே ஜெஸ்காலியன்னு சொல்லுவோம். தே ஜெஸ்காலியே. சரி, இப்போ இந்த வொகாபுலரி வீடியோ நாங்கள் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். அதை விட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்டும் போடுங்க. அதை விட்டு நீங்கள் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.